இந்த வெப்சீரிஸை ரிவ்யூவர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்காம உங்களோட ஃப்ரெண்டு இந்த வெப்சீரிஸை பார்த்துட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கேம் 2003. அப்துல் கரீம் தெல்கி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காரு. நார்த் சைடில் இருக்கிற ஏதோ ஒரு ஊரில் ட்ரெயினில் பழங்கள் விற்கிற ஒரு கேரக்டர். அருமையாக பழத்தை அழகாக பேசி விற்கிறதுல ரொம்ப திறமைசாலியாக இருக்காரு. அவரோட டிகிரி சர்டிஃபிகேட்டில் தான் அந்த பழங்களெல்லாம் வச்சு கொடுக்குறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பேசஞ்சர் அவர்கிட்ட அட்ரஸ் எழுதி கொடுத்து, நீ இங்கே இருக்காத, உங்ககிட்ட திறமை இருக்கு, நீ மும்பைக்கு வந்த அப்படின்னா உனக்கு வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. தெலுங்கி கோட்டா சிக்கார், தெலுங்கி சாப், தெலுங்கி பஹத் ஸ்மார்ட் ஹை, தெலுங்கி ஒரு ரெட்ஸ் லேகா, முஜே தெலுங்கி சாஹியே. கியா நாம் தா? இந்த தில்கியோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஏழையான ஒரு குடும்பமாக இருக்காங்க. அடுத்த வேலை சோற்றுக்கே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி கிட்ட எல்லாமே சொல்லிட்டு அப்புறம் இவர் மும்பைக்கு கிளம்பி போகிறாரு. மும்பையில் போயிட்டு அப்படியே படிப்படியாக முன்னேறி அதுக்கப்புறம் ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்த அவர் பண்ணுறாரு. தானி மேடம், ஹே அப்துல், அப்துல் கரீம் தில்கி. அகர் தேஷ் கி அர்த் வியவஸ்தா குபேர் கா கஜானா ஹை. இது ஒரு உண்மை சம்பவம் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் தான். ஒரு சீன் கூட போர் அடிக்கல அப்படின்னா பாத்துக்கோங்க இந்த வெப் சீரிஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபுல்லா எங்கேஜா இருந்த ஒரு வெப் சீரிஸை பார்த்து முடிச்ச ஒரு திருப்தியா இருக்கு. இந்த அப்துல் கரீம் தெல்கி அப்படிங்கிற கேரக்டர் பிளே பண்ணிருக்கிறவர் ககன் தேவ் அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியன் ஆக்டர். அவருக்கு இருக்கிற ஒரு சின்ன தொப்பையும் அவரோட ஆட்டிடியூடும் செம்மையா அந்த கேரக்டருக்கு ஃபிட் ஆயிருக்கு. ரியல் லைஃப்ல இருக்கிற அப்துல் கரீமுக்கும் இவருக்கும் பெரிய டிஃபரண்டே இல்லை. ஃபேஸ் டிஃபரெண்ட் முதற்கொண்டு கிட்டத்தட்ட சிமிலராகவே இருக்காரு. அதனால அந்த கேரக்டருக்கு ரொம்பவே புரிஞ்சு போயிருக்காரு. அவரோட ஆக்டிங் டெலிவரியிலிருந்தே அவர் அந்த கேரக்டருக்காக எவ்வளவு மெனக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த கேரக்டர் அவரோட ஃபேஸும் அவரோட நடிப்பும் இந்த கதையை ரொம்ப ஹோல்ட் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போகுது. ஸ்டாம்ப் பேப்பர் பைதா ஹுவா ஹை. जिस दिन आपने सामने वाले की जरूरत समझ ली, समझ लो आपने धंधा समझ लिया. பர்ஃபெக்டான ஸ்க்ரீன் பிளே, பர்ஃபெக்டான டயலாக் ரைட்டிங்ஸ், பர்ஃபெக்டான மியூசிக், பர்ஃபெக்டான சினிமோட்டோகிராஃபி, பர்ஃபெக்டான ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிட்டத்தட்ட பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெப்சீரிஸ் தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. அதே போல் இந்த வெப்சீரிஸ் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடியல. மொத்தமாக 10 எபிசோட், அதில் 5 எபிசோட் மட்டும்தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த 5 எபிசோட் நவம்பரில் ரிலீஸ் ஆகும். தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியும். வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல வெப்சீரிஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. अभी आप भी अपना आंकड़ा बोल दो. 3. क्या आप कुछ बोले क्या? आवाज नहीं आ रही ठीक से. 3 लाख भिजवाता हूं. सब में और मेरे में बहुत फर्क है. मैं खिलाड़ी.